வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், லெவன்த்து அதாவது பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, டிஜிஇ ஸ்பேஸ் விட்டு டிஎன் ஸ்பேஸ் விட்டு ஜிஓவி அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, டிஜிஇ டிஎன் ஜிஓவி டாட் ஐஎன், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு டைரெக்டாகவே இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10th ரிசல்ட் பார்ப்பது. செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் +1 ரிசல்ட் பார்ப்பது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்துருங்க நமக்கு இன்னொரு பேஜ் வரும். இது தான் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செகண்ட் காலம் கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு டேட்டு, அதுக்கப்புறம் மந்த், அதுக்கப்புறம் இயர், எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் மார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் நம்முடைய மார்க் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த பாடத்துக்கு எந்தெந்த மார்க் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலத்தில் பிபின்னு கொடுத்துருவாங்க. எல்லாம் பிபின்னு கொடுத்தாங்க நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டோட்டல் எத்தனை மார்க் எடுத்துருங்க, நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுக்கான 11ஆம் வகுப்புக்கான மார்க்கை நீங்களே ஈஸியாகவே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைல் மூலம் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.